ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஹாய் தரு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் வந்து லைவ் வரேன். ஸோ எல்லா லைவ்லையும் இதை தான் சொல்கிறேன். ஆனாலும் ஓகே. ஸோ எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து 4 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்துச்சு. ஸோ அதுக்கான ஸ்பெஷல் லைவ் தான் இது. ஹாய் வா. அதாவது ஆக்சுவலி லேட்டு டைமிங்கு, ஆனால் 30,000 பேருக்கு மேலே வந்திருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இதை ஹாய் தவிர வேறு ஏதாவது கேட்கணும்னா கேளுங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் வந்திருக்கேன்ல. ஹவுஸ் யுவர் ஸ்டடீஸ் கோயிங் ஆன். நான் அந்த ஸ்டடீஸை முடிச்சுட்டேன், அது போதும். புகழண்ணா இங்கே. ஆமாம், புகழண்ணா இங்கே. அதுதான் நானும் கேட்கறேன். புகழண்ணா வந்து நிறைய ஷூட்டிங்லாம் இருக்காது, அதனால தான் அவர் வரல. பின்னாடி இருக்கிற ஃப்ரேம் காமிங்க. இதுதான் எனக்கு, இது வந்து ஒரு பேஜ்லேருந்து கிஃப்ட் கிடச்சிது. ஹாய்க்கா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்களாரும் எப்படி இருக்கீங்க? ப்ளீஸ் ஜாயின் புகழ். ஆஹா, புகழ் நல்லா. ஹாய், 50,000 பேருக்கு ஹலோ. ஹாய் ஹாய் செல்லம். ஹாய் எல்லாரே பேர் ஹாய் தான் சொல்லுங்க. இட்ஸ் சரத். ஹாய், என்னோட ஃபேவரட்டான மீம் பேஜ், நியூஸ் பேஜ் எல்லாமே. நான் நியூஸ் பார்க்கலன்னா கூட இவர் பேஜ் பார்த்தாலே ஓ இத்தா அப்டேட்டா ஓகே அப்படின்னு பார்த்து. அவர் வந்து என்னது மாஸ்டர்ஸா, அடுத்த வருஷம் நான் பண்ணலான் இருக்கேன். டான் படம் வந்து நல்லா போயிட்டுருக்கு. அடுத்த வருஷம் வந்து என்ன சொல்கிறது, பண்ண முடிஞ்சா பண்ணுவேன், இல்லைனா டான். உங்கள் ஷூட்டிங் என்னாச்சு? ஷூட்டிங் போயிட்டு தானே இருக்கு. ப்ளீஸ் ஜாயின் அஸ்வின். அஸ்வின் வந்து ஷூட்டிங்கில் இருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் சிடபிள்யூசி எப்போ? இது நீங்கள் வந்து மீடியா மெசன்ஸை தான் நீங்கள் வந்து கேட்கணும். நீங்கள் எப்போ ஹீரோயினாக நடிப்பீங்க? என்ன பார்த்தலாம் ஹீரோயின் சொல்கிறீங்க, எனக்கு புரியல. ஹலோ பேக்கர் நிஞ்சா, கங்க யூ ஹாவ் அ சர்ப்ரைஸ் பேக்கர் நிஞ்சா. பின்னாடி உள்ள ஃபேன் ஸ்விட்ச் போடல, அதான் போடுங்க, உங்களுக்கு வரும். ஒன்றும் புரியலையே. டெல் மை நேம் காவ்யா. ஹாய், நீங்கள் ஐபிஎல் பார்க்க மாட்டீங்களா? எனக்கும் ஸ்போர்ட்ஸுக்கு சம்மந்தமே இல்லைங்க. என் பேரை சொல்லுங்க. ஹாய் மிஸ்டர் விக்கி, யாராச்சும் ஆட் பண்ணுங்க. ஐயோ, எனக்கு யாருமே ரிக்வஸ்டே கொடுக்கலையே. அக்கா பிக் பாஸ்ல நீங்களும் கண்டஸ்டண்டா? இல்லையே. அதாவது நீங்களாம் 100 நாள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தான் இருப்பிடும். என்ன சொல்கிறது, கஷ்டமாக போயிருங்க. அதுதான். அப்புறம் 4 மில்லியன் ஃபாலோவர்ஸ்க்கு என்ன சொல்ல வரவ நீ? அதுக்கு தானே இந்த லைவே வந்தேன் நான். என்ன சொல்லுறது தெரில. அதுதான், தேங்க்யூ ஸோ மச். என்ன சொல்லணும் அப்படின்னா வந்து, ஆக்சுவலி நான் வந்து 4 மில்லியனுக்கு வந்து அவ்வளோ நான் ஹைப்டாக கிடையாது. ஆனால் என்னோட ஒரு 10 நாளைக்கு முன்னாடி செலிப்ரேஷன்லாம் ஆரம்பித்தேன். பல பேர் வந்து காமன் டிபிலாம் ரிலீஸ் பண்ணி, எனக்கு தெரிஞ்ச ஆர்டிஸ்ட்லாம் வந்து இந்த மாதிரி நான் காமன் டிபி ரிலீஸ் பண்ணேன்னு சொன்னேன். எனக்கு என்ன பதில் சொல்லவே தெரியல. அவங்ககிட்ட காமன் டிபி ரிலீஸ் பண்ணி, அதுக்கப்புறம் வந்து என்னது காமன் டிபி, அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து ஆர்ஃபனேஜ் பண்ணிங்க, அதுக்கப்புறம் வந்து டொனேட்லாம் பண்ணிங்க, அதுக்கப்புறம் வந்து வேற என்ன பல பல ஐட்டங்கள் நீங்கள் வந்து பண்ணீங்க. எனக்கு அதெல்லாம் பார்த்து ரொம்ப ஓவர்வெல்ம் ஆயிடுச்சு. அதுவும் மிட் நைட்லேருந்து ஆரம்பிச்சு நேற்று நைட்டு வரைக்குமே. நேற்று எனக்கு ஷூட்டிங் இருந்தது, ஆனாலும் நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். ஜாலியாக இருந்துச்சு, எனக்கு பார்த்து அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் எல்லாமே. நீங்கள் வந்து ரொம்ப என்னை ரொம்ப ஓன் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அக்கா என்னை ஒரு வாட்டி என் பெயர் சொல்லுங்க. தலைவா ஹரி, ஹாய், ஒரு பாட்டு பாடுங்க. பாட்டு சொல்லுங்கள், நீங்கள் ஏதாவது ரிக்வஸ்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து ஹலோ சாமண்ணா, தேங்க்யூ. அப்புறம் வந்து நான் வந்து புதுசாக ஆங்கர் வர ஆயிருக்கேன். ஸோ மக்களே, நான் ஃபஸ்ட் டைம் ஆங்கரிங்க, எனக்கு எதுவுமே தெரியாது. என்னை வந்து பார்த்துக்கோங்க, எனக்கு வந்து அவ்வளோ பெரிய சீசன் ஆங்கர்லாம் இல்லை. எனக்கு ஏதோ பண்ண முடிஞ்சா ஏதோ அவ்வளோ இந்த மாதிரி ஏதாவது நான் வந்து ஆங்கர் பண்ணியிருக்கேன். அதுக்கேற்றபடி எனக்கு வந்து இது பண்ணுங்க. அடிப்பொலி அடிப்பொலிக்கு வந்து நிறைய பேர் வந்து என்னை வந்து பாராட்டினீங்க, தேங்க்யூ ஸோ மச் அதுக்கு. அப்புறம் உங்கள் ஏஜ் என்ன? ஏஜ் 21, 2000 பிறந்தவள். ரீசன்ட் ப்ராஜெக்ட்ஸ் என்னெல்லாம் கூடிய சீக்கிரம் வந்து ஒவ்வொன்றா வந்து ரிலீஸ் ஆகும், பார்ப்போம் என்னன்னு. ரொம்ப நாள் ஆச்சு உங்களை எல்லாரையும் பார்த்து. கூடிய சீக்கிரம் என்ன வந்து ஒரு வாரம் டிவிலையும் பார்க்க போறீங்க. ஸோ என்னென்ன கமெண்ட் எல்லாம் வர்றது நின்றுச்சு, யாரும் கமெண்ட் டைப் பண்ணலையா? ஐயோ, ஹலோ ஹலோ ஹலோ. என்னோட நேம் ஹாய் மகா,
மனோஜ் சிடபிள்யூசி த்ரீ எப்போ? இது நான் என்கிட்ட கேட்க கூடாது, மீடியா மெசன்ஸ் ஒரு இன்ஸ்டா பேஜ் இருக்கு, அவங்கள்ட்ட கேளுங்க. சிவி சார் வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? அவன் காடு டைரக்டர் சிவி வந்திருக்காரு, அவர் தான் எங்களோட டான் படத்தோட டைரக்டரே. டான் படத்துல நீங்க செகண்ட் எதையெல்லாம் போடல எனக்கு நான். அப்புறம் மக்கள் வந்து இதா இதை போறாங்க, அப்படிலாம் கிடையாது. ஸோ இவர் தாங்க எங்க டைரக்டரு, நல்ல டைரக்டர், தரமான டைரக்டர். அவ்வளோ ஜாலியா இருப்பாரு, எவ்வளவு வெறுப்பா இருந்தாலும் மூச்சுல தெரியவே தெரியாதா, அவ்வளோ அருமையான ஒரு டைரக்டரு. ஸோ கூடிய சீக்கிரம் இவளோட டைரக்ஷனில் அந்த படம் நீங்கள் பார்க்க போறீங்க, நானும் ஒரு ரெண்டு ரோடு நடிச்சிருக்கேன். ஸோ கூடிய சீக்கிரம் பார்க்கலாம். எஸ்கே அண்ணா பற்றி சொல்லுங்க. ஐயோ எஸ்கே அண்ணா வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்டார், நான் வந்து அவர் ஆக்சுவலி ஒரு ஸ்டாரு, ஆனால் இந்த மாதிரி இருப்பாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையா. என்னோட அண்ணன் மாதிரி அவர் எதுவாக இருந்தாலும் ஒரு செட்டில் ஒரு கார்டியனாக என்னை வந்து பார்த்துப்பாரு. ஸோ அப்புறம் வந்து எவ்வளோதான் ஹைட்ஸ் போனாலும் நம்ம வந்து ஒரு ஆள் மாதிரி இருக்கணும் அப்படின்னு என்கிட்ட கேள்வி கேட்டால் கண்டிப்பாக நான் சிவானா மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். அப்படிதான் சிவானா. அப்புறம் நிறைய வாங்கி கொடுப்பாரு, நிறைய தோசை வாங்கி கொடுப்பாரு, நிறைய சாப்பாடு வாங்கி கொடுப்பாரு, என்னெல்லாமா பண்ணுவார். அடிப்படை சாங் பாடுங்க அக்கா ப்ளீஸ். ஓகே பாடிடலாமே. மெடுக்கா கிழக்கா உனனா ரசிச்சே, நனனா தினமோ சிரிச்சே, ஜிமிக்கி நடுவா உனனா ஒழிச்சே, கடைசி வரைக்கும் சரா வருவே. மானே ஓ மானே மாமா மானே, நானே நந்தானே ஓ மானே, கேடி கேளாடி ராடி மானே, மிஸ் அமுர்ச்சா நீலா லெட்டனே. இதுதான் அடிப்பொலி. தேங்க்யூ டு சித்து, அஸ்வின் எல்லாத்துக்குமே. சூப்பர் அக்கா, தேங்க்யூ. அந்த லைன் அப்படி மறந்துடுக்கா கிறக்கா உன்னா ரசிச்சேன், உனையே நினைச்ச தினமோ சிரிச்சேன். அடடா என் காலர் டியூன் சே, உன்னை கால் பண்ணி பாக்குறேன், அப்பதான் எனக்கு தெரியும் நீ வந்து காலர் டியூன் அது வச்சிருக்கியா இல்லையா மாத்திரியா மக்கள் முன்னாடி. அப்புறம் வந்து வேறண்ண வேறண்ண வேறண, ஆஹா ஆசம் பாய்ஸ் தேங்க்யூ, பாய் பாய். நிறைய பேர் பாய் சொல்றீங்க, பாய். தேங்க்யூ தேங்க்யூ ஜி, சூப்பர். டான் மூவியில் உங்கள் கேரக்டர் பற்றி சொல்லுங்கள். அப்போ நான் இப்போவே அந்த கேரக்டரை பற்றி சொன்னேன்னா, நீங்கள் எப்படி படத்தில் போய் பார்ப்பீங்க? நீங்கள் படம் போய் பாருங்க. சிபி சார் இந்த லைவை பார்க்குறான்னு நினைக்கிறேன், நான் சொல்லிட்டேன்னா அவர் நான் அடிப்பாரு. அதனால் வந்து நீங்கள் படத்தில் போய் என் கேரக்டர் என்னன்னு பாருங்க. ஹாய் ஹாய் ஹாய். பிடிஎஸ் தெரியுமா? ஆ தெரியும், பிடிஎஸ்னால் பிஹைண்ட் த சீன்ஸு. அப்புறம் பிடிஎஸ் ஆர்மின்னு ஒன்று இருக்கு, ஒரு பாய் பேண்ட். அது சக்தியை ஆட் பண்ணுங்க. அவன் தெரியலையே, எனக்கு நெட்டு கனெக்ஷன் ரொம்ப போரா இருக்கனால எனக்கு எல்லாரையும் ஆட் பண்ண பயமா இருக்கு. அதனால தான் என்ன கொஞ்சம் சொல்லுங்க அக்கா. என்ன சொல்லணும், வாட் ஹேப்பன்ட்? ஓ ஹாய் சொல்லுங்க செல்லம்மா, சாப்பிட்டீங்களா? எல்லாருக்கும் அவங்கவுங்க பேர் சொல்லணும். பீஸ்ட் பெருமாள் நல்லா இருக்கு, நீங்க விஜயகாந்த் நினைக்கிறேன். ப்ளீஸ் ஸ்பீக் சம்திங் இன் மலையாளம். ஓகே, எந்த எல்லா மலையாள ஃபேன்ஸுக்கும், எந்த எல்லா மலையாளி ஃபேன்ஸ் எல்லாருக்கும் எந்த நன்றி. புகழ் நான் இங்கே, புகழ் நான் ஷூட்டிங்ல இருக்காருன்னு நினைக்கிறேன். என்ன பண்றது, பிஸி ஆர்டிஸ்ட். சிடபிள்யூசியில் உள்ள ஒரு டைலாக்ஸ் ஒன்று தெரியலையே, மதுரை முத்தானை பற்றி சொல்லுங்கள். அவரெல்லாம் ஒரு லெஜெண்டு, அவர் கூடலாம் நம்ம வந்து சின்ன வயசுலலாம் வந்து அவர் டிவியில் வரும்போது பார்த்து தூங்கியிருக்கேன். அவர் பார்த்து என்ன சொல்கிறது, அதை பார்த்துட்டு தான் தூங்குவேன். அந்த மாதிரி ஒரு ஆள் கூட நம்மளாம் இன்றைக்கி வந்து ஒரு கோ ஸ்டார்ஸாக அப்படி இருக்கிறது வந்து பெரிய விஷயம். ஸோ மதுரை முத்தண்ணா வந்து என் அப்பாவுக்கு வந்து மதுரை முத்தண்ணா ரொம்ப பிடிக்கும், அவரும் அதே மாதிரி கடிச்சாக்கெல்லாம் போடுவாரே. உங்கள் தம்பியை பற்றி சொல்லுங்க, அவன் ரொம்ப டெடிக்கேட்டடு, ரிசர்வ்டு, ரொம்ப புத்திசாலி. அவன் என்ன தான் எனக்கு ஒரு தம்பியாக இருந்தாலும் அவன் எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி. ஓகே, ஸோ ஒரு ஷார்ட் லைஃப்
ஃபோர் மில்லியனுக்கு வரலான்னு தான் நான் வந்தேன். ஸோ என்னன்னா வந்து எனக்கு ஃபோர் மில்லியனுக்கு நிறைய கேக்ஸ் வந்துச்சு. பேக்கர் நிஞ்சாலேருந்து தரமாக ஒரு கேக் நிறைய கேக் வந்தது. அதில் ஒவ்வொரு கேக் நான் உங்களுக்கு ஃபோட்டோ இப்போ ஸ்க்ரீன் ஷேரிங் பண்ணுறேன். நேற்றுக்கு ஒரு கேக்கு வந்துச்சு, இருங்க நான் காட்டுறேன். ஐயையோ எங்கன்னு தெரியலையே. நான் அந்த கேக் எடுத்தேனே. இந்த ஒரு கேக் ஒன்று வந்தது. தேங்க்யூ விஸ்க் த கேக் கிச்சன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கேக் அவங்க எனக்கு கேக் அமுச்சு விட்டாங்க. ஸோ தேங்க்யூ. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு கேக்கு, க்யூட்டான ஒரு கேக் ஒன்று வந்தது, இருங்க காட்டுறேன். அதையும் நான் இப்போ காட்டுறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு கேக் ஒன்று வந்தது, நான் கண்டிப்பாக ஸ்டோரியில ஷேர் பண்ணல. இது அவ்வளோ க்யூட். ஃபேன்ஸ் சிவாங்கி ஃபேன்ஸ் அவங்க தான் அனுப்பியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு தேங்க்யூ ஸோ மச் அவங்க எனக்கு இந்த கேக் வந்தது. தேங்க்யூ. ரெண்டு கேக்குமே தரமாக இருந்தது. யாரெல்லாம் அனுப்பிச்சிங்களோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து தேங்க்யூ. அப்புறம் அது 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 எடுத்துரும் அது எடுத்துரும் ஓகேவா. அப்புறம் வந்து பிரியா பேக்ஸ்லேருந்து இந்த கேக்ஸ் கேக் வந்தது. இருங்க அப் கேக்ஸ் நிறைய. இது யார்கிட்ட வந்தது? ஃப்ரம் சிவமா ஃபார் லைஃப் சிவாங்கியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அமிச்சாங்க. ஸோ இந்த மாதிரி கப் கேக்ஸ் வந்தது. தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ அது அப்புறம் இன்னொரு கேக்கு உங்கள் எல்லாரும் பேக்கர் நெஞ்சு அமிச்சாங்க. இன்னும் அதெல்லாம் அதெல்லாமே வந்து உங்கள் முன்னாடி வந்து வெட்டணும்னு நான் வந்து ஒரு கூறிக்கோளாக நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ அதனால உங்கள் முன்னாடி இந்த கேக்கை நான் வந்து வெட்டிடுறேன். கொஞ்சம் கீழே இறக்கணும்னு நினைக்கிறேன். இதை ஓகே, இதுதான் அந்த கேக்கு. இதை நான் அப்படியே சிவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இருங்க இருங்க, இதுதான் அந்த கேக்கு. பேக்கர் நெஞ்சா மேக்ரோன்ஸ்லாம் வச்சு அனுப்பியிருக்காங்க. இதை அப்படியே நான் வந்து ஓப்பன் பண்ணி டப்பாவில் போட்டுடுறேன். இந்த கேக்கு நான் வந்து உங்க முன்னாடி நான் வந்து வெட்ட போறேன். ஸோ இந்த 4 மில்லியன் உங்களால தான். ஸோ உங்க கூட நான் வந்து கொஞ்சம் ஹெவியான கேக்கு வீட்டாக வேற இருக்கு, பயமா இருக்கு. கம்ப்ரன் ஓகே, அதனால நான் கீழே வச்சே வெட்டுறேன். ஓகே ஸோ தேங்க்யூ. ஐயோ வெட்ட மாட்டேங்குது. ஓகே தேங்க்யூ ஃபார் 4 மில்லியன். சரி பாதி விட்டோம். இது என்ன ஃப்ளேவர்னே தெரியலங்க. ஓகே, இது உங்களுக்கு வர்ச்சுவலா ஃபார் யூ இந்த 4 மில்லியன் ஆஃப் யூ எல்லாத்துக்குமே. அப்படியே நான் சாப்பிட்றேன். ஆஹா 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 பேக்கப் நெஞ்சா பிரிச்சிட்டீங்க. தேங்க்யூ. மேக்ரோன்ஸும் இருக்கு. ஸோ எல்லா 4 மில்லியன் எல்லாத்துக்குமே வந்து தேங்க்யூ அண்ட் ஐ லவ் யூ. ஸோ அந்த லைவ் எல்லாத்தையும் பேசி பாய். தேங்க்யூ டாடா.